இதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவை கூடுங்கள். பயிறு உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், நாம் பரம நண்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். பாருங்கள் பாருங்கள் தந்த இல்லம் பாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்களோடு இருப்பதாக. முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, தன் மகனையே உலகிற்கு அளித்த கடவுளின் அன்பையும் நமக்காக தன் உயிரையே கொடுத்த இயேசுவின் அன்பையும் கொண்டாடும் பாஸ்கா காலத்தின் ஆறாம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்வின் அடிப்படையாக அன்பே அமைந்திருத்தல் வேண்டும் என்பதையே ஒவ்வொரு கல்வாரி பள்ளியும் நமக்கு எடுத்து சொல்கிறது. இன்னும் அன்பே அனைத்திற்கும் முதன்மையானது என உரக்கச் சொல்கிறது. இன்றைய வழிபாட்டின் வாசகங்கள் நம்முடைய வாழ்வை தாங்கி பிடிக்கும் தூண்களாக இறை அன்பும் பிறர் அன்பும் அமையவும், நமது அன்பு செயல்களால் நாம் கடவுளுக்கேற்ற மக்களாக வாழவும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலிகள். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான தூய மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கடவுளுக்கு மாச்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. இன்றோ
ஞானமாச்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத பின்னரசே, இறைவனே, இறைவனின் திருச்சம்மரியே, தந்தையின் நின்று என்றென்றுமாக புதித்த இறைவன் மகனே நீ. பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவேம், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே உன்னத. ஆட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் ஆள்களை பொருள் உணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் பெரு. அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூயாது யாரின் ஒன்றத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தொடக்க திருவையின் வளர்ச்சியில் நிகழ்ந்தேறிய முக்கியமான நிகழ்வுகளுள் ஒன்று கொர்னேலியுவின் திருமுழுக்கு நிகழ்வு. உரோமை அரசின் அதிகாரியாக திகழ்ந்த பிற இனத்தை சார்ந்த கொர்னேலியு பேதுருவின் காலில் விழும்பொழுது, நானும் மனிதனே, கடவுள் முன் அனைவரும் சமமே என சொல்லும் பேதுருவின் இவ்வார்த்தைகள் கிறிஸ்தவத்தின் சாரத்தையே எடுத்து காட்டுகின்றன. கடவுள் நம் தந்தை, நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற உணர்வோடு இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைத்திருவசனம் 25-26, 34-35 மற்றும் 44-48. அந்நாட்களில் கொர்னலேயு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கும்போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை
பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கி இருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தின. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தின. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தின. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தின. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய உலகம் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாகிறது. தீவிரவாதத்தாலும் மனிதர்களின் மனங்களில் காணப்படும் போட்டி மனப்பான்மை, பொறாமை, கோபம், பழி வாங்குதல் போன்ற உணர்வுகளாலும் இனம், மொழி, மதம், சாதி என்பவற்றின் அடிப்படையில் பரப்பப்படும் வெறுப்புணர்வாலும் மக்கள் துன்புறும் வேளையில் அனைத்திற்கும் தீர்வு என்பது சக மனிதனின் மீதான அன்பாகவே இருக்க முடியும் என எடுத்து சொல்லும் அன்பு சீடரின் வார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 4 இறைத்திருவசனங்கள் 7-10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்தே பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia.
யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை சொற்றொடர்கள் 9-17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே புகழ். அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு, அதில்தான் உள்ளது மனிதனின் மாண்பு. ஆயிரம் இருந்தும் அன்பில்லையே, எதுவுமே ஒன்றுமில்லை. இவ்வுலகில் எதுவுமே ஒன்றுமில்லை. ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு என்பதுதான் ஒரு இறையியல் பண்பு என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு அடிகளார் நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அவர் அன்பு கொண்டிருந்ததால் தான் அவர் தன்னுடைய காலடியிலே விழுந்த கொர்நிலியை தூக்கிவிட்டு நானும் மனிதன்தான் என்று அவர் அந்த அன்பினால் அவர் தன்னுடைய மனிதத்தன்மையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அன்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அந்த அன்பை வெளிப்படுத்தத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிற்கு வந்தார். அந்த அன்பினால் தான் இந்த மண்ணுலகிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நாம் வாழ்வு பெறுவதற்காக, நாம் நலமாக வளமாக வாழ்வதற்காக, நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நீக்குவதற்காக அவர் இந்த மண்ணுலகிலே வந்தார். கடவுள் அன்பா இருக்கிறார் என்று 2 வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், கடவுள்
அன்பா இருக்கிறார் என்று சொன்னால் நாமும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். நாம் அப்படி மற்றவர்களை அன்பு செய்கிற பொழுது நாம் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்று இரண்டாம் வாசகத்திலே யோவான் அழகாக சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நாம் பிறரை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் நாம் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். நாம் பிறரை ஜாதியினாலோ மதத்தினாலோ மொழியினாலோ அல்லது பிற வேறுபாட்டினாலோ நாம் பிறக்கிறோம் என்று சொன்னால் நாம் கடவுளுடைய அன்பினால் பிறந்தவர்கள் அல்ல. நாம் கடவுளை அறிந்து கொள்ள முடியாமல் தான் போகிறது என்பதை அது சுட்டி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு நாம் வருவோம். நற்செய்தி வாசகத்திலே என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கிறார். அப்படி அழைப்பு விடுத்த அவர் நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிறார். இன்றைக்கு இந்த மண்ணுலகிலே நாம் பிறரை அன்பு செய்வது என்பது ஏதாவது ஒரு விதத்தில் எதிர்பார்த்து நாம் அன்பு செய்கிறோம் அல்லது நிபந்தனைகளோடு அன்பு செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் கடவுள் இந்த மண்ணுலகில் உள்ள நம்மை அளவற்ற அன்பினால் அளவு கிடந்த அன்பினால் நம்மை அன்பு செய்த காரணத்தினால் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்து நம்மை அன்பு செய்து அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த மண்ணுலகிற்கு நம்மை அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் அன்பை தன்னுடைய மகன் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். நம்முடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதன் வழியாகத்தான் இறைவனையும் நம்மையும் மற்றவர்களையும் அன்பு செய்ய முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். ஆகவேதான் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒன்று இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். தன்னுடைய நண்பருக்காக உயிரை கொடுப்பதுதான் இருப்பதிலேயே ஒரு சிறந்த அன்பு என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பிறருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்க வேண்டும், பிறர் வாழ்வு உயர்வதாக இருக்க வேண்டும், பிறருக்கு நாம் ஆறுதல் கூடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு நாம் நம்முடைய நேரத்தை செலவிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிறரை நாம் எல்லா விதத்திலும் தூக்கிவிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு நாம் எந்த விதத்திலும் தொந்தரவாக இருக்கக்கூடாது, பிறருக்கு துன்பமாக இருக்கக்கூடாது, பிறருக்கு சாபமாக பாவமாக நாம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, அவர் தன்னுடைய மகிழ்ச்சி உங்களுள் நிறைவு பெறுமே இவற்றை சொன்னேன் என்று சொல்லுகிறார். பவுலுடையார் அழகாக சுட்டி காட்டுகிறார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். அந்த மகிழ்ச்சி என்பது கடவுளுடைய அன்பில் நாம் இணைந்திருக்கிற பொழுது, நாம் நிலைத்திருக்கிற பொழுது நம்மிடையே இருக்கும். அப்படி நாம் இணைந்து செயல்படுகிற பொழுது நாம் மற்றவர்களை அன்பு செய்ய முடியும். அந்த அன்பின் வழியாக மகிழ்ச்சியை இந்த மண்ணுலகிலே நாம் பரப்ப முடியும். அப்படி பரப்புகிற பொழுது கிறிஸ்து நம்மிலே பிரதிபலிக்கிறார். ஆகவேதான் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்கள் என்று அவர் மத்தேயு நற்செய்தியிலே அதிகாரம் 5 அவர் சுட்டி காட்டுகிறார். அப்படி சுட்டி காட்டுகிற பொழுது அவருடைய அன்பு நம்மிலே பிரதிபலிக்கிற பொழுது அவருடைய ஒளி மற்றவர்களுக்கு கிடைக்கும். அந்த ஒளி என்பது கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிற பொழுது அந்த மகிழ்ச்சி மற்றவர்களுக்கும் சென்றடைகிறது. அப்படி சென்றடைகிற பொழுது நாம் அவருடைய அன்பில் இணைந்திருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுகிறது. கடைசியாக கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சுட்டி காட்டுவது போல இயேசு கடவுளுடைய அன்பிலே இணைந்திருக்கிறார். நாம் இயேசுவினுடைய அன்பிலே இணைந்திருக்கிறோம். இவ்வாறு அன்பு என்பது ஒரு பாலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய உலகில் நம்மிடையே அன்பு இருக்கிறதா? பிறர் மீது நமக்கு அக்கறை இருக்கிறதா? பிறர் நாம் வாழ்வு பெற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னைக்கு நாம் ஆள் பார்த்து செயல்படுகிறோமா? ஜாதி பார்த்து செயல்படுகிறோமா? அல்லது குடும்பம் பார்த்து செயல்படுகிறோமா? அல்லது நாம் பேசக்கூடிய மொழியை வைத்து நாம் செயல்படுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் யாரையும் இன்னார் என்று பார்க்காதுதான் எல்லோருக்கும் நல்லதை செய்கிறார். அவர் இந்த மண்ணுலகை படைத்த பொழுது அனைத்தையும் நல்லதென கண்டார். ஆகவேதான் அவர் தன்னுடைய அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்த தன்னுடைய ஒரே மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பினார். நாமும் இன்றைய நாளிலே அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். அதன் வழியாக அவருடைய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட நாம் பிறருக்கு நாம் கொடுக்கக்கூடிய கருவியாக மாறுகிற பொழுது அந்த அன்பு மற்றவரிடம் வெளிப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதே என் கட்டளை என்று சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கட்டளையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அது என்ன கட்டளை? ஒருவர் மற்றவரை
அன்பு செய்ய வேண்டும். அப்படி அன்பு செய்வதன் வழியாக இவை அனைத்தும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எவையெல்லாம் கொடுக்கப்படும்? அன்பு செய்வதன் வழியாக நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அன்பு செய்வதன் வழியாக நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து வாழ முடியும். அன்பு செய்வதன் வழியாக இந்த மண்ணுலகை நாம் அன்பால் கட்டி எழுப்ப முடியும். அன்பு செய்வதன் வழியாக இந்த திரு அவையை நாம் வளர்த்தெடுக்க முடியும். ஆகவேதான் அன்னை தெரசா அழகாக சுட்டி காட்டுகிறார், இந்த மண்ணுலகிலே ஒரு மிகப்பெரிய சாபமாக இருக்கிறது என்று சொன்னால் பிறரை அன்பு செய்ய யாரும் இல்லாத ஒரு நிலைதான் என்று அன்னை தெரசா சுட்டி காட்டுகிறார். பவுலுடையாருடைய கடிதங்களிலே நாம் பார்க்கிறோம், உங்களுடைய வாழ்விலே அன்பே அடித்தளமும் ஆணி வேறுமாக அமைவதாக என்று நமக்கு சுட்டி காட்டுகிறார். இன்னைக்கு அந்த அன்பை நாம் எப்படி பிறர் மீது பார்க்கிறோம், பிறரை நாம் எப்படி அன்பு செலுத்துகிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அன்பு செய்ய மறுத்த தருணங்களை நாம் நினைத்து பார்ப்போம். அன்பினால் மற்றவர்களை நாம் வளர்ச்சி பாதைக்கிட்டு செல்ல வேண்டுமே தவிர மற்றவர்களை நாம் கீழே போட்டு அமுக்க கூடாது, பிறரை துன்பத்துக்கு ஆளாக்க கூடாது. ஆக அன்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அந்த அன்பினால்தான் இன்றைக்கு நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். இந்த அருமையான திருப்பலியிலே நாம் மகிழ்ச்சியோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலியிலே இறைவனுடைய திருவந்திலே நாம் பங்கெடுக்க போகிறோம். இறைவன் தன்னையே இந்த உலகிற்கு பகிர்ந்து கொடுத்தார் என்பதனுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம் தான் இந்த நற்கருணை திருவிருந்து. தன்னையே முழுவதுமாக பகிர்ந்து கொடுக்கிறார், உடலும் இரத்தமுமாக இந்த உலகிற்கு கொடுக்கிறார். அவர் தன்னுடைய தியாகமாக இந்த மண்ணுலகிலே தன்னுடைய உயிரை நீத்து நாம் பாவங்களுக்காக அவர் மரித்தார். நாம் அவர் செலுத்திய அன்பை நாம் மற்றவரிடம் பிரதிபலிக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் எப்படி வாழப்போகிறோம்? நாம் எப்படி பிறரை அன்பு செய்ய போகிறோம்? நாம் எப்படி பிறருடைய வாழ்விற்கு ஒரு கருவியாக நாம் இருக்க போகிறோம்? மற்றவர்களை நாம் வளர்ச்சி பாதையிலே எடுத்து செல்ல போகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களெல்லாம் நன்மையே செய்து சென்றார். அதைத்தான் திருத்தூதர் பணிகளே நாம் வாசிக்கிறோம். அதே போல திருத்தூதர்களும் அன்பிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் உறவிலும் அவர்கள் ஒரே குடும்பமாக இணைந்திருந்தார்கள் என்று 2 அதிகாரத்திலே நாம் தெள்ள தெளிவாக வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பினால் உந்தப்பட்ட அவர்கள் திரு அவையை கட்டி எழுப்பினார்கள். நற்செய்தி இந்த உலகம் முழுவதும் சென்று பறைசாற்றினார்கள். அதற்கு ஒரே காரணம், அவர்கள் அன்பு என்ற தீயினால் பற்றி எரிந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அதே அன்பு தீயான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏந்தி அவரை நாம் பிரதிபலிக்கிற பொழுது இந்த உலகம் முழுவதும் அந்த அன்பு தீயால் பற்றி எரியும். அப்படி அந்த அன்பு தீ பற்றி எரிகிற பொழுது இந்த உலகத்தில் கிறிஸ்து ஒவ்வொருவரிடமும் பிரதிபலிப்பார். ஆகவே நீங்களும் நானும் ஒரு மறு கிறிஸ்துவாக மற்றவருடைய அன்பிலே நாம் பங்கெடுப்பவர்களாக, மற்றவருடைய வாழ்விலே நாம் தூக்கி கொடுப்பவர்களாக, கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய கருவிகளாக நாம் மாற அவருடைய அன்பிலாம் நாம் இணைவோம். அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருந்து என்றும் பிரியாத வரம் வேண்டி இத்திருப்பலியிலே நாம் இணைவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். பின்னையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயாபியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். நாச்சியில் பாடுபட்டாம் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டாம். அவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். நம்புகிறேன்,
அன்பிற்கினிய இறை மக்களே, நம் ஆண்டவர் நம்மீது அக்கறையும் கரிசனையும் கொண்டவராக இருக்கிறார், நம் தேவைகளை நிறைவேற்றுபவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நம் அனைவரின் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் உள்ளத்து உணர்வுகளையும் ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிப்போம். அன்பு இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். தலைவர்கள் தங்களது பணிவாழ்வின் அடிப்படையாக அன்பையே கொண்டிருக்கவும், அன்பினால் தூண்டப்பட்டவர்களாக தங்களது பணித்தளங்களில் இறைப்பணி செய்திட அருள்தாரும். மேலும் எம் திரு அவையின் பணியாளர்கள் உமது அன்பின் தூதுவர்களாகவும் இறை அன்பின் நிறைசாட்சிகளாக திகழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் இந்திய நாட்டிற்காகவும் எம் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எம் மக்களிடையே காணப்படும் அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து மக்கள் வெறுப்புணர்வின்றி அன்பை அடிப்படையாக கொண்டிருக்கவும், எம் ஆட்சியாளர்களும் எளிய மக்களின் மீது அன்பு கொண்டவர்களாக மக்களுக்கான நலத்திட்டங்களை மேற்கொள்ளவும், எம் நாட்டில் நல்லாட்சி மலரவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் பங்கு சமூகத்திற்காக மன்றாடுகின்றோம். எம் பங்கு சமூகத்திலும் எம் பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களிலும் அன்பை ஒருவர் மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடனாக இருக்கவும், எம் உறவுகளில் காணப்படும் மனக்கசப்புகள் நீங்கி அன்புறவோடு வாழவும் எங்களுக்கு நீர் அருள் தந்து எம் குடும்பங்களையும் பங்கையும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, தமது காலில் விழுந்து வணங்கிய கொர்னேலியுவிடம் நானும் மனிதன்தான் எனச் சொல்லி சமநிலையை வலியுறுத்திய பேதுருவின் மனநிலை மக்கள் அனைவரின் மனநிலையாக மாறி உலக மக்களிடையே நிறம், மொழி, இனம், நாடு, பொருளாதாரம், சமயம் என பலவற்றின் அடிப்படையில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகள் மறைந்து சமநிலை வளர அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எல்லா இனத்தவரிலும் கடவுளுக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்ற பேதுருவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப தாங்கள் பணி செய்யும் இடங்களிலும் தங்களது வாழ்விலும் நேர்மையாளர்களாக செயல்படும் அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் கடவுளுக்கு அஞ்சியவர்களாக எங்களது வாழ்விலும் சொல்லிலும் செயலிலும் நேர்மையாளராக கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக திகழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் அன்பு திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமுமில நீயே என்ன சொல்லி வந்த எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னையாலும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. நிலைத்து நான் வாழையன் நிம்மதியிலந்து நின்றேன். வளமில வாழ்வினி வசந்தங்கள் தேடின அளவில பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பழியன
ஆண்டவரே உனக்கு நான் எதை அளிப்பேன், இன்று உனக்கு நான் என்னை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. வறுமையும் ஏழ்மையும் பசியும் பிணியும் ஒளிந்திட உழைத்திடுவேன். அமைதியும் நீதியும் அன்பும் மரமும் நிலைத்திட பணி செய்வேன். உன்னத தேவனை உமதொரு கருவிய உலகினில் வாழ்ந்திடுவேன், இன்று உன்னிலே வாழ்ந்திடுவேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவ அனைத்து நலனுக்காகவும் உம்மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. உங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உம்மை போற்றி புகழ்வதும் மேலும் இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையெழுத்து உமது திருமுன் இடையராது தரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி என்றென்று மாத்தரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், பின்னகமும் மன்னகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே போசன்னாம், உன்னதங்களிலே போசன்னாம். ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே போசன்னாம், உன்னதங்களிலே போசன்னாம். ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு தந்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு தந்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு வரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு உள்ளியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நுழையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு புகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே. மூப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். பின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நீரை பெறுவது போல மண்ணுலகிலும் நீரை பெறுக. எங்க
எங்கள் அன்றாட புனவை இங்கு எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமித்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரே அருளுகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாபம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம் மேலிரக்கபையும் உலகின் பாபம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம் மேலிரக்கபையும் உலகின் பாபம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரை உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற செம்மறியான ஆண்டவர், நிரந்தரமற்ற உலகிலே நிரந்தரமான தெய்வம், இந்த அன்பு தெய்வத்தின் விருந்திலே பங்கு பெற வந்திருக்கின்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்காரு அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாண்மாவோடும் இருப்பாராக.
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. பலோகராணீம் பயகராணீம் மண்மீதிலே புனித மாதுனீம். பனோகராணீம் பயகராணீம் மண்மீதிலே புனித மாதுனீம். பின்னொளீர் தாரகை தாயனே தன்னொளீர் நேந்தியே ஆரணே. பின்னொளி தாரகை தாயனே தன்னொளி நேந்தியே ஆரணே. பாவமேது மில்லசேலி பாவிகளின் செல்வரான பாதுகாத்து ஆளுவாயனே. பனோகராணீம் பயகராணீம் மண்மீதிலே புனித மாதுனீம். பல்லோகராணீம் பயகராணீம் மண்மீதிலே புனித மாதுனீம்.